வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் செல்வின் செல்வன். சேனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பங்குனி உத்திரம் விரதத்தின் முக்கியத்துவம் என்ன தெரியுமா? தமிழ் மாதங்களில் 12 வதாக வரக்கூடிய பங்குனி மாதமும் நட்சத்திரங்களில் 12 வதாக வரக்கூடிய உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அற்புத நாளில் 12 திருக்கைகளை கொண்ட முருகப்பெருமானுக்கு சிறப்பு மிகுந்த விரத நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. பங்குனி 4 தேதி மார்ச் 18 வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை 1:20 மணிக்கு உத்திர நட்சத்திரம் மறுநாள் அதிகாலை 1:20 வரை இருக்கிறது. பங்குனி உத்திர அன்று மீனாட்சி திருக்கல்யாணம், ராமன் சீதையையும் பரமேஸ்வரன் பார்வதியையும் முருகன் தெய்வானையையும் கரம் பிடித்தார் என பல்வேறு புராண கதைகள் குறிப்பிடப்படுகின்றன. இருப்பினும் இன்றளவும் பங்குனி உத்திரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தமிழ் கடவுள் முருகனின் சிறப்புக்குரிய விரத தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பங்குனி உத்திரம் முக்கியத்துவம். அனைத்து மாதங்களிலும் உத்திரம் நட்சத்திரம் வருவதுண்டு. ஆனால் பங்குனி மாதத்தில் வருகின்ற உத்திரம் நட்சத்திரத்திற்கு என்று தனி சிறப்பு உண்டு. தமிழ் மாதங்களில் 12 வதாக வரக்கூடிய பங்குனி மாதமும் நட்சத்திரங்களில் 12 வதாக வரக்கூடிய உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அற்புத நாளில் 12 திருக்கைகளை கொண்ட முருகப்பெருமானுக்கு சிறப்பு மிகுந்த விரத நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த அற்புத நாளில் முருகன் திருக்கோயில்களில் சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடத்தப்படும். அன்றைய தினம் விரதமிருந்து வேலனை வழிபடுவதும் நேர்த்தி கடனை செலுத்துவதும் தனிச்சிறப்பாகும். 12 கைகள் மூலம் முருகப்பெருமான் செய்யும் வேலை என்ன தெரியுமா? பங்குனி உத்திரம் எப்போது? பங்குனி 4 தேதி மார்ச் 18 வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை 1:20 மணிக்கு உத்திர நட்சத்திரம் மறுநாள் அதிகாலை 1:20 வரை இருக்கிறது. அன்றைய அற்புத தினத்தில் பிளர்ணமி திதி பிற்பகல் 1:48 மணி வரை இருக்கிறது. அப்படியே செல்வின் செல்வனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கினீங்கன்னா நித்தம் 9 தகவல் நிமிடத்தில் உங்களுக்கு வந்துடும்.